ஹலோ ஆல், வெல்கம் டு பவிஸ் குசைன்ஸ். இன்றைக்கி நாம் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான வெஜிடபிள் பீட்ஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் கோதுமை மாவில் தான் பீட்ஸா பண்ண போகிறேன். அதுக்காக 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது ஒரு அப்ராக்சிமேட்டாக 250 கிராம் போல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2¼ டீஸ்பூனுக்கு ஈஸ்ட் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 கப் நல்ல மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணி, கொஞ்சமாக உப்பு. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 கப் மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. அதில் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்கிற ஈஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நுர நுறையா அழகாக ஈஸ்ட் ரைஸ் ஆயிருக்குன்ட்டு. இப்போ இதில் நம்ம மாவு சேர்த்து பிசைஞ்சிடலாம். அதுக்காக இன்னொரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு, இன்னும் பாக்கி இருக்கிற 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, உப்பு தேவையான அளவு, எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் நம்மளோட ஈஸ்ட் மிக்சரை சேர்த்துக்கலாம். இப்போ ஈஸ்ட் ஆட் பண்ணினதும் நம்ம மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். நீங்கள் ஈஸ்டோட சேர்த்து தண்ணி பத்தலைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் பீஸா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளோட பீஸா மாவு எவ்வளோ அழகாக ஒரு சின்ன பால் மாதிரி ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இப்போது நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவு கரெக்டான பதத்தில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு இடத்துல அழுத்தி பார்ப்போம். அது அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி திரும்பவும் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட மாவு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி அந்த பீஸா மாவை நான் இதில் வைக்க போகிறேன். பீஸா மாவு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி நம்ம இதை மூடி வச்சிடலாம். 3-4 மணி நேரம் போல் நல்லா வார்மாக இருக்கிற ஒரு இடத்துல வச்சுருங்க. அப்போ தான் நம்மளோட மாவு நல்லா ரைஸ் ஆகி வரும். இப்போ மாவு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம பீஸாவுக்கு தேவையான மற்ற பொருட்கள் என்னென்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்காக 1 கப் பீஸா சாஸ் எடுத்திருக்கேன். 4-5 மஷ்ரூமை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் ஆனியன்ஸ், வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 ஜலப்பினோஸ் அண்ட் ஆலிவ்ஸ் எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி. அப்புறம் 1/4 கப்புக்கு கொடமிளகா கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பீஸாவுக்கு டேஸ்ட் சேர்க்கக்கூடிய 1 கப் மொசரலா சீஸ், 1/2 கப் செடார் சீஸ், 1/2 ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ லீவ்ஸ், இட்டாலியன் ஹர்ப்ஸ், பிளாக் பேப்பர் பவுடர், இதெல்லாம் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் நம்மளோட மாவு நல்லா ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இதுக்கு கோதுமை மாவுன்றதுனால நமக்கு மைதா மாவு அளவுக்கு ரொம்ப ரைஸ் ஆகாது, கொஞ்சம் தான் ரைஸ் ஆகும். அது ரைஸ் ஆனதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி விடுங்க. இப்போ பீஸா மாவை நம்ம ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு பீஸா சாஃப்டாக வரும். 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க, மாவு அப்போ சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் 10-15 மினிட்ஸ் போல் பிசைஞ்சாச்சு. மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான்
ஒரு பெரிய லார்ஜ் சைஸ் பீஸா pan எடுத்துர்க்கேன் அதுல இந்த மாதிரி கொஞ்சமா மாவு தூவி விட்டுக்கோங்க அதுக்கு மேல நம்மளுடைய பீஸா மாவை வெச்சு ஸ்ட்ரெச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் நீங்க ஸ்ட்ரெச் பண்ணும்போது மாவு உங்களுக்கு உடைற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படினா கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சுக்கோங்க இப்படி நல்லா அழுத்தி மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஓரத்துல மட்டும் கொஞ்சம் திக்கா வெச்சுக்கோங்க அவ்வளவுதான் panல ஃபுல்லா நம்ம பீசா மாவை ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு இப்போ ஓரத்துல கொஞ்சமா ஆயில் பிரஷ் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் பேக் ஆகும்போது அது ரொம்ப கிறிஸ்பி ஆகாம கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும் அப்புறமா ஒரு ஃபோர்க் வெச்சு மாவுல அங்கங்க கொஞ்சமா குத்தி வெச்சுக்கோங்க இல்லனா பேக் ஆகும்போது நமக்கு சப்பாத்திக்கு உப்பி வர மாதிரி மாவு நடுல ரைஸ் ஆயிடும் இப்போ இதுக்கு மேல பீசா சாஸ் ரேவ விட்டுக்கலாம் பீசா சாஸ் வந்து இன்னைக்கு நான் டொமேட்டோ பேஸ்ல தான் எடுத்துர்க்கேன் சோ அது ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வெச்சுக்கலாம் இப்போ பீசா சாஸ் ஆட் பண்ணியாச்சு அதுக்கு மேல நான் ஒரு கப் நல்ல துருவின மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன் சீஸ் ஆட் பண்ணினதும் நான் இப்போ கொஞ்சமா ஆனியன் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி அங்கங்க தூவி விட்டுக்கோங்க அதுக்கு அப்புறமா கேப்சிகம் சின்ன சின்னதா கட் பண்ணத கொடமளகா சேர்த்துக்கிறேன் அதுக்கு அப்புறம் ஒரு 4 ல இருந்து 5 மஷ்ரூம்ஸ் அப்புறமா கொஞ்சம் ஜலபினோஸும் ஆலிவ்ஸும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான காய்கறி எல்லாமே நீங்க நம்ம பீட்சா மேல வெச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சீஸ் நேஸ்க்காக செடார் சீஸும் மொசரெல்லா சீஸும் அதுக்கு மேல தூவி விட்டுக்கிறேன் அவ்வளவுதான் நம்ம பீட்சா டாப்பிங்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பீட்சாவை அவனுக்குள்ள வச்சிடலாம் பீட்சாவை அவனுக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி அவனை வந்து ஒரு 450 ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ப்ரீஹீட் ஆனதும் நம்ம பீட்சாவை அவனுக்குள்ள வச்சிடலாம் பீட்சா பேக் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 12 ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இப்போ பாருங்க நம்ம பீட்சா எவ்வளோ அழகாக பேக் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு நம்ம ஆட் பண்ண சீஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக உருகி பேக் ஆகிட்டுருக்கு பாருங்கள் இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம பீட்சாவை அவன்லேருந்து எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக நம்மளோட பீட்சா பேக் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு ஓரம்லாம் எவ்வளோ அழகாக தின்னாக பேக் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ பீட்சா கட் பண்ணினதும் நம்ம இதுக்கு மேலே சீஸ்னிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பிளாக் பெப்பர் பவுடர் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரிகானோ லீவ்ஸ் அப்புறமா கொஞ்சம் இட்டாலியன் ஹர்ப்ஸ் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நம்மளோட பீட்சா எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்துருச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல் பவிஸ் குசைன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ